அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பேசிங்க. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். குண்டு நாளாகமம் 29:11-12 வசனங்கள். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவர் எல்லாவற்றிற்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே தத்துவமும் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலேயாகும். தாவீது என்கிற ஒரு மனிதன் ஆண்டவரை எவ்வளவு அறிந்திருக்கிறான் பாருங்கள். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலேயாகும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலேயாகும். அவன் தன் வாழ்க்கையிலே இவ்விதமாக சொல்லுகிறான். 2 சாமுவேல் 23:1 தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள், மென்மையாக உயர்த்தப்பட்டு என்று சொல்கிறான். தன்னை ஆண்டவர் மென்மையாக உயர்த்தினாராம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கரத்திலாம். ஆடுகளை மேய்த்த தாவீது, கறவராடுகளுக்கு பின்னாலே போன தாவீது, ஆடுகளோடு தன் வாழ்க்கையிலே படுத்து கொண்ட தாவீது, பனியிலும் குளிரிலும் அலைந்த தாவீதை, அவன் இருதயத்தின் உண்மையைக் கண்டு மென்மையாய் இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றி உயர்த்தினான். ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, இந்த காலையிலே உங்களையும் மென்மையாய் உயர்த்துவார். ஆனால் இந்த ஆண்டு வரை எருக பற்றி பிடிக்க முடியுமா? அவரிடத்திலே உங்கள் வாழ்க்கை சொல்ல முடியுமா? அவரிடத்திலே உங்களுடைய பிரச்சனை சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதியும் காலமெல்லாம் உமக்கு நான் சாட்சியாக இருப்பேன். காலமெல்லாம் உயர்த்திய உண்மையை நான் கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருப்பேன். ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களா? தாவீது அப்படித்தான் ஜெபித்தான். அவரையே நினைத்து கொண்டிருந்தார். அவரையே நம்பி இருந்தார். அவரையே சார்ந்திருந்தார். ஆண்டவர் அவனை உயர்த்தினார், மென்மையாய் உயர்த்தினார். அவரிடத்தில் மேன்மையாய் உயர்த்தும் வல்லமை தத்துவம் எல்லாம் இருக்கிறது. உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரிடத்தில் வாருங்கள். உங்கள் கவலைகள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள், வேதனைகள், வியாதியின் கொடுமை எல்லாவற்றையும் அவரிடத்திலே சொல்லுங்கள். ஒரு அற்புதம் செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார். மனம் சோர்ந்து போக வேண்டாம். தம்பி, சோர்ந்துடாதீங்க, தைரியமா இருங்க. உங்களை வாழ வைப்பதற்காகவே சிலுவையிலே இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். உங்களுக்கு அவர் ஜபம் செய்யட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீர் உயர்த்துகிறவர், நீர் தாழ்த்துகிறவர், நீர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர், நீ சரித்திரம் அடைய செய்கின்றவர். இந்த பிள்ளைகளை உயர்த்தும், மென்மையா உயர்த்தும், நல்ல படிப்பை கொடும், உயர்ந்த வேலையை கொடும், வறுமைகளை நீக்கும், கஷ்டத்தை நீக்கும், வியாதி அப்புறப்படுத்தும். ஆண்டவரே அப்புறப்படுத்தும். மனம் இறங்கி உரளை ஆசீர்வதியும். ஒரு அற்புதம் செய்தே ஆக வேண்டும். ஆண்டவரே, செய்தே ஆக வேண்டும். உம்மிடத்திலே வரட்டும். ஆண்டவரே, உம்மிடத்திலே தங்கள் பிரச்சனையை சொல்லட்டும். கட்டாயம் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.